ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன அளவுகள் தேவைன்றதை மட்டும் சிம்பிளான அளவுகள் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அளவு வந்து முழு உயரம், ரெண்டாவது அளவு வந்து மார்பு சுற்றளவு, ஜெஸ்ட் பிரத்துன்னு சொல்கிறது, மூணாவது அளவு கழுத்தோட அகலம், நாலாவது அளவு ஷோல்டர், அடுத்தது ஆம்கோல், அடுத்தது பின்கழுத்து இறக்கம், அடுத்து முன்கழுத்து இறக்கம், அதுக்கடுத்து முன் உயரம், அடுத்து கிராஸோட அகலம், அடுத்து பட்டி உயரம், பட்டி நீளம், கை உயரம், கை அகலம். இந்த அளவு மட்டுமே போதும் பிகைனர்ஸுக்கு. ஃபஸ்ட்டு நிறைய அளவுகள்னால் உங்களால் அதை மைண்டில் வச்சுக்க முடியாது, அது அப்புறம் ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிடும் உங்களை. ஸோ இதை இந்த இடமெல்லாம் எந்த இடத்துல எடுக்கணுங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அளவு வந்து முழு உயரம்ங்கிறது, இது பேக் சைடில் இங்கே இருந்து இந்த இடத்த அளக்கிற அளவு தான் நமக்கு முழு உயரம். அடுத்த ரெண்டாவது, இது வந்து ஃபஸ்ட் அளவு நமக்கு. ரெண்டாவது மார்பு சுற்றளவுன்னு எடுத்த அளவு வந்து இந்த ஸ்பேஸ், இதுதான் ரெண்டாவது அளவு நமக்கு. அடுத்து கழுத்தோட அகலம் அப்படின்னு நம்ம எடுத்தது வந்து இந்த இடம், இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து மூணாவது அளவு. அடுத்து நாலாவது அளவு ஷோல்டர், அடுத்தது வந்து ஆம்கோல் வந்து இந்த ஸ்பேஸு, அதாவது ஷோல்டரில் இருந்து நம்மளுக்கு இங்கே டவுனில் எடுக்கிற அளவு தான் வந்து ஆம்கோல். அதுக்கடுத்தது வந்து பின்கழுத்து அப்படின்றது, இந்த உயரத்தில் நம்ம எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோ அளவு ப்ளவுஸில் இருக்குதுன்னு மார்க் பண்ணிட்டு எடுக்கிறது தான் இது வந்து பின்கழுத்து. இந்த அளவு தான் நமக்கு இதில் அஞ்சு அளவு வந்து காமனாக ஃப்ரண்ட்டுக்கும் வந்துடும் நமக்கு. இதில் எக்ஸ்ட்ரா முழு உயரத்துக்கு பதிலாக நம் முன் உயரம் எடுக்க போகிறோம் இந்த இடத்துல. அடுத்து இது வந்து கழுத்தோட அகலம், ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வந்துடும். ஷோல்டர், இது வந்து ஆம்கோல், இது வந்து முன்கழுத்து இறக்கம், இது வந்து மார்பு சுற்றளவு. இதில் அடுத்து கிராஸோட அகலம்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது வந்து இந்த சென்டர் டாட்டோட கார்னர் இருக்கு இல்லையா, இதில் இருந்து இந்த ஐ பீஸ் கொக்கி பீஸ் வரும் நமக்கு, இதில் எடுக்கிறது தான் கிராஸோட அகலம். இதோட ஃப்ரண்ட்டு பேக்கு அளவு முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பட்டியோட உயரம்ங்கிறது வந்து ரெண்டு அளவு வரும், இந்த கார்னரில் ஒரு அளவும், இதில் வந்து மேக்ஸிமம் ஹாஃப் இன்ச் லெஸ் ஆகி வரும், இந்த அளவுக்கு ஹாஃப் இன்ச் கம்மியாகி வரும். இது வந்து பட்டியோட நீளம் இந்த இடம். அதுக்கடுத்தது கையோட உயரம்ங்கிறது வந்து இந்த இடம், அகலம் வந்து இந்த இடம். இது கவனமாக பார்த்தீங்கன்னா அடுத்த எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அளவு ப்ளவுஸ் வச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.